நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நெல்லை மாவட்டம் சீத்தப்பநல்லூர் லுதுக்கர் குளத்தை சேர்ந்தவர் தான் ஊர்காவலன் இவருடைய மகன் தான் ரமேஷ் பாபு வயது இருபத்தி ஒன்பது இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இவர் தூத்துக்குடி அருகே தெற்கு வீரபாண்டிபுரத்தில் உள்ள தனியார் ஆன்மீனிய பாத்திர தயாரிக்கும் நிறுவனத்தில் தங்கியிருந்து வேலை பார்த்து வந்துள்ளார் அதே நிறுவனத்தில் தெற்கு வீரபாண்டியபுரம் கீழத்தருவை சேர்ந்த முருகனின் மனைவியான பகவதி வயது இருபத்தி ஒன்பது என்பதும் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது அவர்களுக்கு இடையே பழக்கம் ஏற்பட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே அவர்கள் நெருங்கி பழகி வந்துள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பகவதி அந்த நிறுவனத்தில் இருந்து விலகி அதே பகுதியில் உள்ள மற்றொரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டார் இதனால் இருவருக்கும் இடையேயான பழக்கம் குறைந்தது நேற்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் ரமேஷ் பாபு பகவதியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு வீட்டின் முன்புறம் ரமேஷ் பாபுவும் பகவதியும் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது அவர்களுக்கு இடையே திடீரென வாக்குவாதமும் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த ரமேஷ் பாபு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பகவதியின் கழுத்தை குத்தியுள்ளார் மேலும் அவரது கழுத்தை அரித்ததாகவும் கூறப்படுகிறது இதில் பகவதி இரத்த வெள்ளத்திலேயே கீழே சரிந்தார் உடனே ரமேஷ் பாபு தனது கழுத்தையும் கத்தியால் அறுத்துக்கொண்டார் இதனால் இரண்டு பேருமே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டு இருந்தனர் சத்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்தினர் இரண்டு பேரையும் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அவர்கள் இரண்டு பேரையும் மீட்டு தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு சிகிச்சைக்காக அனுப்பியும் வைத்தனர் ஆனால் வழியிலேயே ரமேஷ் பாபு பரிதாபமாக உயிரிழந்தார் பகவதிக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து தகவல் அறிந்த தூத்துக்குடி போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டார் விசாரித்தனர் மேலும் சிப்கார்ட் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இந்த பயங்கர சம்பவத்து காரணம் என்ன என்பது குறித்தும் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள்